வணக்கம் மக்களே, நான் கற்பகராஜ். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு செய்திக்குறிப்பில் அறிவிக்கிறார். அதனோட அடிஷ்னலாக இன்னொரு விஷயம், அதாவது பொருணை ஆற்றங்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் கொண்டு வர்றார். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி பேசும்போது, கீழடி மாதிரி ஆய்வுகள்லாம் பேசும்போது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது தமிழருக்கு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமாக தாண்டி தமிழ் நிலப்பரப்பில் இருந்தால் இதனோட நம்மளோட உலகத்தோட வரலாற்று சிறப்புகள் ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இப்போது இந்த பொருணை நதி அப்படிங்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும், இப்போது நம்ம தமிழகத்தில் தென் தமிழகத்தில் பயக்கூடிய தாமிரபரணி நதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது தாமிரபரணி ஏன் பேர் காரணம் வந்துச்சு அப்படின்னா, அது வந்து கிட்டத்தட்ட இந்த தாமிரபரணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து ஆரம்பிக்குது, மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து உற்பத்தி ஆகுது. அப்படி உற்பத்தி ஆகி பாபநாசம், திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து இது வந்து தண்ணீர் தேவைக்கும் வேளாண்மை தேவைக்கும் தான் வந்து பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. அப்போது அதையும் தாண்டி இந்த தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இந்த தாமிரபரணி வந்து கடலில் கலக்கிறதா வந்து சொல்லப்படுது. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து வங்கக்கடலில் வந்து இது கலக்குது. இந்த தாமிரபரணியோட பாதை தான் கிட்டத்தட்ட 70 மைல் வந்து இது டிராவல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா தாமிரம் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து இது தாமிரபரணின்னு அழைச்சதாக வந்து சொல்லப்படுது. அப்போ தாமிரம் அப்படிங்கிறது வந்து செம்பு, அதே மாதிரி பரணிங்கிறது ஆறு, அதனால தான் வந்து தாமிரபரணின்னு அழைச்சதாக சொல்லப்படுது. ஆனால் இந்த தாமிரபரணி அப்படிங்கிற இந்த நேம் வந்து ஒரு வடமொழி சொல்ல அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதே மாதிரி இந்த தாமிரபரணி அப்படிங்கிற இந்த நதி வந்து பார்த்தீங்கன்னா வைகையோட, மதுரையில் பாயக்கூடிய வைகையோட கிளை நதி அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதே மாதிரி இந்த தாமிரபரணியும் வைகையும் தமிழகத்தில் இருந்து இலங்கை வரை பாஞ்சுது, அப்போ வந்து அந்த கடல் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, இது உங்களால் நம்ப முடியுதா? இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தாமிரபரணி நதி, தாமிரபரணின்னு சொல்லல, இந்த பொருணை நதி பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டிலே உருவாகி தமிழ்நாட்டிலே வந்து கடலில் கலக்குது. அப்போ தமிழ்நாட்டிலே உருவாகி தமிழ்நாட்டிலே கடலில் கலக்கிற ஒரே நதி வந்து இந்த பொருணை நதி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ என்னதான் இப்போ நம்ம தாமிரபரணி அழைச்சாலும் இந்த பொருணை நதின்னு எப்படி வகைப்படுத்துகிறாங்க, தமிழ் பல தமிழ் நூல்களில் வந்து இந்த தாமிரபரணியை வந்து பொருணை நதின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதாவது தன் பொருணை அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க நிறையா நூல்களில், தமிழ் நூல்களில். அதே மாதிரி வந்து நம்மாழ்வார் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த தாமிரபரணியை பொருநல் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அப்போது பொருந்தம் அப்படின்னா வந்து பொருணை அப்படின்னு பேர் சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பொருந்தம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு வந்து பொருந்துதல் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா முதல் ராஜராஜனோட 28வது கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா 1913 இது வெட்டப்பட்டது. அப்போது அதில் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா வந்து திருநெல்வேலியில் உள்ள சீவலப்பெரிய அடுத்த சிற்றாறு, அந்த சிற்றாறு கலக்கும் அந்த பகுதியில் வந்து, அதாவது சிற்றாறு அப்படிங்கிறது தாமிரபரணியோட துணை நதின்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல கடக்கிற இடத்துல அந்த கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா தன் பொருந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நதியை பற்றி. அதே மாதிரி பெரிய புராணத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாண்டிய நாட்டை சொல்லும்போது சேக்லார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தாமிரபரணியை மனதில் கொண்டு என்ன சொல்கிறாருன்னா தன் பொருந்த புனல் நாடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த இடத்துலையும் வந்து அந்த பொருந்த அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொருணை, பொருநல, தன் பொருணை, தன் பொருந்தம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த தாமிரபரணியை தான், இப்போ இருக்கக்கூடிய தாமிரபரணியை தான் வந்து குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தாமிரபரணி, அதாவது இந்த பொருணை நதி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொதிகை மலையில் வந்து நீர்வீழ்ச்சியாக செங்குத்தாக விழுறதுனால வந்து இது வான தீர்த்தம் அப்படின்னு கூட இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பொருணை நதியை வந்து தாமிரபரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட சொல்லாக வந்து வச்சு அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக கூட ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அப்போது இந்த தாமிரபரணி அப்படிங்கிற நதியோட பேரில் இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழகத்தில், அதுவும் தென் தமிழகத்தில் பாயக்கூடிய இந்த வைகை தாமிரபரணி, அதாவது வைகை இந்த பூர்ணை நதி, இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகி கிட்டத்தட்ட இலங்கையில் உள்ள காலி அப்படிங்கிற ஒரு நகரம் வரைக்கும் இது பாயக்கூடிய அந்த முகத்துவாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செயற்கைக்கோள் படங்கள் மூலயமா ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்போது அது ஓடிச்சுன்னா இப்போ ஏன் ஓடலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து கடல் மட்ட உயர்வால், அந்த கடல் மட்ட நீர் உயர்வால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த நதிகள் வந்து மூழ்கி விட்டதாகவும், அதையும் தாண்டி இந்த முகத்துவாரங்கள் அழிந்ததாகவும் வந்து சொல்லப்படுது. இப்படி மேலும் இதனோட ஆய்வுகளை பார்க்கும்போது, அதாவது திருச்சியில் உள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் உள்ள ரிமோட் சென்சிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் சோமசுந்தரம் ராமசாமி, ஜே சரவணவேல், இவங்க ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. இவங்களோட ஆய்வு முடிவுகளை பார்த்தீங்க அப்படின்னா வந்து
29th June 2019 அதாவது 25th June 2019 வெளிவிடுறாங்க. கரண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு இதழில் வெளிவிடுறாங்க. அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து வைகையோட துணை நதியாக தான் வந்து இந்த தாமிரபரணி இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய அதாவது தற்போதைய இருக்கக்கூடிய இந்திய நிலப்பரப்புக்கு வெளியே வந்து இந்த முகத்துவாரங்கள் அதாவது இந்த வைகை நதியும் தாமிரபரணியும் பாயக்கூடிய அந்த முகத்துவாரங்கள் இருக்குது. அந்த முகத்துவாரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா பள்ளத்தாக்கு வழியாக போகிறதா வந்து அதனோட நிலப்பரப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நதியோட பாதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வருங்காலங்களில் வந்து அதுக்கடுத்து உள்ள பிற்காலங்களில் இது கடலில் மூழ்கினதாக வந்து சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஆய்வு முடிவுகள் சொல்லுது. அப்போ இந்த ஆய்வை வந்து இவங்க ஏன் வந்து மேற்கொள்ளணும், இதுக்கு ஏன் வந்து இதுக்கு தூண்டுதலாக இருந்தது என்ன அப்படின்னு ஒரு அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது தமிழக எல்லையை காண்பிக்கக்கூடிய அந்த சேட்டலைட் எடுத்து பார்த்துருக்காங்க. அப்போ பழங்கால சேட்டலைட் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வைகை தாமிரபரணியோட டெல்டா பகுதியில் எடுத்து போகும்போது திடீர்னு அது முடிகிற மாதிரி ஒரு சேட்டலைட் படங்கள் இருக்குது. அப்போது இந்த நதிகளுக்கு நீர்ச்சி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேட ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அதனோட நீர்ச்சி வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த மன்னார் வளைகுடா பகுதியில் வந்து நீர்ச்சி இருக்கிறதா சொல்லப்படுது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி உள்ள அந்த கிரேக்க பயணக்குறிப்புகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரேக்க ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து தாமிரபரணி வந்து ஒரு காலத்தில் வந்து இலங்கை வரைக்கும் பாஞ்சிருக்கு. அதையும் தாண்டி அந்த நதிக்கு பேர் வந்து தாமிரபரணி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஈழத்தமிழர்களோட பேச்சு வழக்குலையும் பார்த்தீங்கன்னா பெருவாரியான சொற்கள் வந்து திருநெல்வேலி வட்டார வழக்காக தான் இருந்திருக்கு. அதனால் வந்து இலங்கையோட காலிநகரம் வரைக்கும் பயிருக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த குறிப்புகள் சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பேராசிரியர்கள் இரண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஜெப்கோ வெப்சைட்டில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடல் கீழ் தரைமட்ட வரைவு படங்கள் அதை எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஆர்ஜிஸ் அப்படிங்கிற வந்து புவிசார் தகவல் மென்பொருளை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வைகை தாமிரபரணி ரெண்டு நதிகளோட பழங்கால அந்த ஆற்று முகத்துவாரங்கள் அந்த வழிகள் அந்த தடங்களை வந்து இவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவின் தொலை உணர்வு செயற்கைக்கோள்கள் அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த படங்கள் எடுக்கிறாங்க. அப்போ வைகை பல ஆண்டுக்கு முன்னாடி வந்து தற்போதைய பாயும் அந்த முகத்துவாரத்தில் இருந்து அதாவது தற்போதைய பாயும் அந்த ஆற்று தடங்களில் இருந்து கிழக்கு முகமாக பாய்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு வடக்க போய் அதுக்கப்புறம் தெற்கு நோக்கி திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படங்கள் மூலயமா இந்த ஆய்வுகள் மூலயமா அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி தெற்கு நோக்கி பாய்ஞ்சு திரும்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட தெற்கிலே வந்து ஒரு 400 கிலோமீட்டர் இது வந்து டிராவல் பண்ணியிருக்கு. 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட இலங்கையோட காலிநகரம் வரைக்கும் போயிருக்கு. அப்போ அந்த 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த மன்னார் வளைகுடா பகுதியும் வந்து அதுக்குள்ளே வருது. அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மன்னார் வளைகுடா பகுதியில் வந்து கடல் இல்லை, அப்போ வந்து வெற்று நிலமாக தான் இருந்திருக்கு. இந்த ஆறுகள் ஓடி இருக்கு. கிட்டத்தட்ட எப்போ அப்படின்னா வந்து ஒரு 3200 ஆண்டுகளுக்கு முன்பு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராசிரியர்கள் அவங்களோட ஆய்வின் முடிவில் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து வைகையை மட்டும் சொல்லலை, அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓடக்கூடிய இந்த தாமிரபரணியோட அந்த பள்ளங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கடல் கடியில் வந்து சேம் அதாவது வைகை சேர்ந்த அதே பள்ளத்தாக்கில் வந்து இதுவும் சேர்ந்துருக்கு. அதனால் அந்த மன்னார் வளைகுடா பகுதியில் வந்து இந்த ரெண்டு நதிகளும் சேர்ந்து ஒரே முகத்துவாரத்தில் போயிருக்கு அப்படின்னு இவங்களோட ஆய்வு சொல்லுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த காலத்தில் எந்த அளவுக்கு கடல் மட்டம் உயர்ந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு படத்தையும் அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடலடி கடற்கரை தொடர்பான அந்த செயற்கைக்கோள் படங்களையும் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வந்து ஏன் வந்து எப்படி வந்து கடல் மட்டம் உயர்ந்துச்சு, எப்படி இந்த நதி அழிஞ்சுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு படங்களையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மேட்ச் ஆகுது. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கடல் மட்டம் உயர்ந்ததாக இவங்களோட ஆய்வுகள் சொல்லுது. அதே மாதிரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அந்த வருஷ நாட்டு பள்ளத்தாக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டையும் கேரளாவையும் இணைக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வைகை நதி உற்பத்தியாகி தேனி மதுரை திருப்புவனம் பரமக்குடி வழியாக அப்படியே போய் கிட்டத்தட்ட அழகன்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கடலில் கலக்குது. அதே மாதிரி இந்த தாமிரபரணியும் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து உருவாகி அந்த பாபநாசம் திருநெல்வேலி கன்னியாகுமரி அதாவது தூத்துக்குடி கன்னியாகுமரி வழியாக வந்து போகுது. அதாவது அந்த இடத்துல வந்து கலக்குது அப்படின்னு நம்ம கடலில் கலக்குது அப்படின்னு நம்ம இதுக்கு மட்டும் நான் சொல்லியிருந்தேன். அப்போது ஜென்ரிக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த வைகை நதியோட கிளை நதி தான் வந்து இந்த தாமிரபரணி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா ஆதிகாலத்திலேருந்து இந்த வைகை நதி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தற்போது இப்போ இருக்கக்கூடிய பெரியார் பாசன பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் வைகையோட டெல்டாவாக இருந்திருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி வைகையோட டெல்டாவை இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது கடலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டெல்டாவை தாண்டி போனோம் அப்படின்னா வந்து இந்த வைகை நதி வந்து திருப்புவனத்தில் வந்து ஒரு டெல்டாவை உருவாக்கியிருக்கு. அதே மாதிரி பரமக்குடியிலையும் ஒரு டெல்டாவை உருவாக்கியிருக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெல்டா வந்து இந்த வைகை ஓடின அந்த முகத்துவாரத்தின் வழியாக தான் வந்து உருவானுச்சு அப்படின்னு இப்போ அவங்களோட ஆய்வுகள் வந்து சொல்லுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதாவது கடல்
கீழ் தரைமட்டத்தின் படங்களை வந்து இவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ராமேஸ்வரத்துலேருந்து கிழக்கிலிருந்து இலங்கையோட காலி வரைக்கும் வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ராமேஸ்வரத்தோட கிழக்கிலிருந்து அப்போ இலங்கை வரைக்கும் ஒரு பள்ளத்தாக்கு இருக்குதுன்னா அது வந்து மன்னார் வளைகுடா பகுதி, தற்போது இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா அந்த பகுதியும் சேர்த்து தான் வந்து இந்த பள்ளத்தாக்கு வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் வந்து வைகை நதி ஓடின தடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாமிரபரணி நதியோட அந்த முகத்துவாரமும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கேயே இருந்து ஒரு பள்ளத்தாக்கு, பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து வைகையோட பாதையோட பள்ளத்தாக்கோட இணையுது கடல் கடியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒருவேளை வைகை வந்து இந்த தாமிரபரணி வந்து இந்த வைகை நதியோட துணை நதியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட இவங்களோட ஆய்வுகள் முடிவுகள் வந்து சொல்லப்படுது. அப்போ இந்த ரெண்டு நதிகள் வைகை பொருணை நதி இதை பற்றி சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இந்த பாதைக்கு இந்த முகத்துவாரம் இந்த ரெண்டு நதிகளோட அந்த ஆற்று தடங்களும் இணையிற இடத்துல வந்து அதுக்கு மேற்கு பகுதியில் இன்னொரு தடமும் இருக்குதா வந்து இவங்களோட ஆய்வுகள் சொல்லுது. அதான் வந்து அதை இலக்கியத்தில் வந்து குறிப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பரளி ஆறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இதனோட துவக்கம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய இந்த கன்னியாகுமரியில் மாவட்டத்தில் பாயக்கூடிய பழையாறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பரளி ஆறாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர் ராமசாமி சொல்கிறார். அதாவது வந்து இலக்கியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு தமிழ் இலக்கியத்தில் முன்னீர் விளவின் நெடியும் நன்னீர் பரளி மணலும் மணலினும் பலவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறநானூற்று பாடலில் வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த புறநானூற்று பாடலை வச்சு சொல்லும்போது வந்து மேற்கில் பாயக்கூடிய அந்த முகத்துவாரம் வந்து பரளி ஆறாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சியாளர் ராமசாமி வந்து ஒரு முடிவுக்கு வராரு. அப்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த வைகையும் பொருணை நதியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவிலேருந்து தெற்கு நோக்கி ஒரு 400 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணது இலங்கையோட காலிநகரத்துக்கு போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பழைய வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தெற்கே வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்ததாக சொல்லப்படுது. அந்த நிலப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு மடகாஸ்கர் தீவுலேருந்து கிழக்கு ஆஸ்திரேலியா வரைக்கும் பறந்து விரிஞ்சதாக சொல்லப்படுது. அந்த நிலப்பரப்பு தான் வந்து குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குமரிக்கண்டம் இருக்கும்போது வந்து அந்த இந்த நதிகள் வந்து எப்படி பாஞ்சிருக்கும், அதில் வந்து முகத்துவாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆய்வு பண்ணுறாங்க. அப்போ இவங்களோட ஆய்வு முடிவில் என்ன நடக்குது அப்படின்னா அவங்களோட கண்டுபிடிப்பின் பேரில் வந்து குமரிக்கண்டத்துக்கு தெற்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு நிலப்பரப்பு இருந்திருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் வந்து மடகாஸ்கர்லேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் பெரிய நிலப்பரப்பு இருக்கிறதா இருந்ததாக வந்து ஒரு எங்களோட ஆய்வு முடிவுகள் சொல்லலை, அந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பேராசிரியர்கள் ராமசாமியும் சரவணவேலும். அதே மாதிரி குமரிக்கண்டத்தோட நிலப்பரப்பை பற்றின இன்னொரு ஆராய்ச்சியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது அந்த நிலப்பரப்பு ஆராய்ச்சி செஞ்ச சூகி சேகரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த குமரிக்கண்டத்தை பற்றி அதனோட நிலவியல் அடிப்படையை வச்சு ஒரு நூல் எழுதுகிறார், குமரி நிலநீர்ச்சி அப்படிங்கிறது. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து குமரிக்கண்டம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலப்பரப்பு இருந்ததாக வந்து கன்னியாகுமரிக்கு தெற்கே இருந்ததாக வந்து ஒரு சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆய்வுகளோட முடிவுகளும் சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குமரிக்கண்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம், அந்த குமரிக்கண்டம் இருந்ததா இல்லையா அதுக்கு பின்னாடி உள்ள மர்மங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி கு பகவதி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஊர் பெயர்கள் அப்படிங்கிற ஒரு இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த தாமிரபரணி வந்து பொதிகை மலையில் வந்து பிறந்து கொற்கையில் கடலில் சங்கமிக்கும் தாமிரபரணி முன்பு கொற்கைக்கு கிழக்கே ஓடிக்கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறார். அதாவது இலங்கை வரைக்கும் பாஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இதனால தான் வந்து அந்த ஆற்றின் பேரே ஈழத்திற்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஈழத்தில் அவங்க தாமர வர்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து அதனால தான் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் வந்து முன்பிருந்த காலத்திலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரிக்கு தெற்கே வந்து கடல் இல்லாத போது இந்த தாமிரபரணி தான் ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலில் வந்து அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நூலையும் வந்து நீங்கள் முடிஞ்சால் வாங்கி படிச்சு பாருங்கள். அப்போது பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி முடிவுகள் இந்த ஆய்வோட முடிவுகளை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பயக்கூடிய இந்த வைகை மற்றும் தாமிரபரணி அதாவது இந்த பொருணை நதி பார்த்தீங்க அப்படின்னா வந்து முன்பிருந்த காலத்திலேருந்தே ஓடியதாகவும் கன்னியாகுமரிக்கு தெற்கே அதாவது இலங்கை வரைக்கும் இலங்கையோட காலிநகரம் வரைக்கும் ஓடியதாகவும் இந்த மாதிரி ஒரு ஆய்வுகளை வந்து சொல்லி கண்டுபிடிச்சி அதனோட ஆய்வு முடிவுகளை கொடுக்குறாங்க, கன்ஃபார்ம் ஆகுது கிட்டத்தட்ட. அப்போ வைகையும் தாமிரபரணியும் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் ஒரே முகத்துவாரத்தில் வந்து இலங்கை வரைக்கும் பாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள இந்த கண்டுபிடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூரில் வந்து புதைமேடு குறித்த அந்த மர்மத்துக்கும் வந்து ஒரு விடை அளிக்கும், கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராசிரியர்கள் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூரில் ஒரு தொல்லியல் ஆய்வு பண்ணுறாங்க. அந்த ஆய்வில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பழங்காலத்தில் உடல்களை அடக்கம் செய்யக்கூடிய முதுமக்கள் தாளிகள் வந்து பெரும் எண்ணிக்கையில் கிடச்சிருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய மயான பூமி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்போ
அந்த சுற்றி அந்த மயான பூமியை சுற்றியோ இல்லை அந்த நிலப்பகுதியை சுற்றியோ எவ்வளோ பெரிய எவ்வளவு மக்கள் வாழ்ந்திருந்தால் அவ்வளோ பெரிய மயான பூமி இருந்திருக்கும், அதே மாதிரி முதுமக்கள் தாழ்கள் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்புக்கு ஆள்றாங்க. அதையும் தாண்டி இது வந்து இது ஒரு வகை மர்மத்தையும் தாண்டி நமக்கு கொடுக்குது. அப்போது இது இந்த மயானத்தை தாண்டி இந்த மயானத்தை சுற்றின நிலப்பரப்பில் மக்கள் வாழ்ந்ததாக வந்து ஏதாவது பழங்கால நாகரிகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தொழில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைனோசர்ஸோட எலும்புகள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் வாழ்ந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நாகரிகம் இங்கே இருந்ததாக தென்படலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஆராய்ச்சி முடிவுகள் வந்து சொல்கிறது. ஆனாலும் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த ஆதிச்சநல்லூர் பகுதியில் வந்து இவங்களோட ஆராய்ச்சிகளை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. மேபி வந்து இவங்க இன்னொரு இதை வந்து இன்னொரு கோணத்தில் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்து எப்படி வந்து இந்த முதுமக்கள் தாழி உலகம் இங்கே கிடச்சிருக்கலாம் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு கடல்கோள் நடந்திருக்கும், அதாவது கடலில் வந்து பேராபத்துகள் பேரழிவுகள் நடந்திருக்கும். அப்போகும்போது ஒரு நகரத்திலிருந்து அந்த மனித உடல்கள் வந்து இன்னொரு நகரத்துக்கு வந்திருக்கலாம், தாமிரபரணி வழியாக வந்து இந்த நகரத்துக்கு வந்திருக்கலாம், இந்த திருநெல்வேலியில் உள்ள இந்த ஆதிச்சநல்லூருக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தையும் வந்து ஒரு அனுமானமாக சொல்கிறாங்க இந்த பேராசிரியர்கள். அப்போது ஜென்ரிக்காக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பொருணை நதி பற்றியும் அதனோட வரலாறு பற்றியும் அதனோட அந்த ஆற்றுப்படுகை பற்றியும் இன்னும் ஆராய்ச்சிகள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராசிரியர்கள் சொல்கிறாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க இன்னொரு ஆராய்ச்சியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பூம்புகாரில் வந்து பூம்புகார் பகுதியில் வந்து எப்படி கடலில் மூழ்கிய பகுதிகள் வந்து குறித்து இவங்க வந்து இன்னொரு கடலடி ஆய்வுகள் பண்ண போகிறதாகவும் இதுக்கு வந்து 8.5 கோடி வந்து ஒதுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படும். அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதாவது கிட்டத்தட்ட வந்து தமிழக உலக வரலாற்று உலக நிலப்பரப்புகளோட மொத்த வரலாறும் பார்த்தீங்கன்னா தமிழக மண்ணில் இருந்தால் ஆரம்பிக்குது. அதுவும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா தென் தமிழகத்திலலாம் கிட்டத்தட்ட மதுரை திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்லாம் இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அதையும் தாண்டி வந்து மிக ஒரு பெருமை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போது போக போக இந்த பொருணை நதியை பற்றின ஆராய்ச்சிகள் எப்படி இருக்கும், அதை பற்றி அது வந்து இன்னும் எந்த அளவுக்கு வந்து இலங்கை வரைக்கும் பாஞ்சுதா இல்லையா, அப்போ அதையும் தாண்டி வந்து இதுக்கு பின்னாடி உள்ள மர்மங்கள் என்ன, இந்த நாகரிகம் இந்த பொருணை நாகரிகம் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து அழிஞ்சுது அப்படிங்கிற விஷயத்தை போக போக அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.